நண்பர்களுக்கு வணக்கம். வணக்கம். அரசியல் வெட்டி பேச்சு. இன்றைய அரசியல் வெட்டி பேச்சு இந்த வாரம் விருதுகள் வாரம். தமிழக வரலாற்றில் யூடியூப் சேனல்களின் முதல் முறையாக விருது வழங்கப்படும். விஜய் வெட்டி பேச்சு அவார்டு. வெட்டி பேச்சு விருது கொடுக்கறதுக்கு என்னடா விருதா சொல்லிட்டீங்க? எங்களுக்கு விருது கொடுக்க எங்களுக்கு பொருளாதாரம் கிடையாது. அது பெரிய இந்த சீஃப் கெஸ்ட கூப்பிட்டு விழா வச்சு அப்படி பெரிய பறக்குற கேமரா எல்லாம் போட்டு ஜிம்மி ஜிம்மி கேமரா வேற கேமரா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டு ஆடியோ செட்டப் போட்டு அதுக்கெல்லாம் எங்களுக்கு பண வசதி இல்ல. அதனால நாங்களே விருது அனௌன்ஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்றோம். நீங்க வந்து அதை உங்க அடைமொழி மணிக்க நீங்க போட்டு பயன்படுத்திக்கலாம். நீங்க எங்க வேணாலும் பயன்படுத்திக்கலாம். எல்லாருக்கும் இதுக்கு வந்து பங்கு. அடுத்து நாங்க அடுத்த வீடியோல இந்த மாதிரி நிறைய விருது கொடுக்க போறோம். இந்த முதல்ல பாப்போம். சரி, முதல் விருது நாம சொல்றேங்க. இது வந்து பல குரல்களின் குரலாக, ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக, ஏழை மக்களின் குரலாக, கோபாலபுரத்தின் குரலாக, புரட்டா வீச்சு என்கின்ற பரிசை அரசு வெட்டி பேச்சு தாராளமாக கொடுக்கிறது. செந்தில் வேல் என்கின்ற கௌரவத்துடன் அறிவிக்கின்றோம். இரண்டாவதாக கூலிக்கு மாறெடுத்தல். இந்த அவார்டை வாங்கக்கூடிய நபர்கள் மூன்று பேரை நினைவில் கொள்ளுங்கள். அதர்மம். ஆமா, நானே சொல்றேன். ஆப்ஷன் ஏ யூடியூப் புரோட்டஸ், ஆப்ஷன் பி யூடியூப் புரோட்டஸ், ஆப்ஷன் சி யூடியூப் புரோட்டஸ். இந்த மூன்று பேரும் யார் தகுதியானவர்கள்? சீட்டு புள்ளிக்கு போட்டு எடுக்க சொன்னா மூணு சீட்லயும் ஒரே பேர் எழுதியிருக்காருங்க. அவரு அவர்தான். அதான் அதுக்கு வந்து அவன் டஃப் கொடுக்க யாருமே கிடையாது. அதனால் கூலிக்கு மாரடிக்கும் விருதை நாங்கள் யூடியூப் போட்டோஸுக்கு கொடுக்கின்றோம். கூலிக்கு மாரடித்தல் விருது. சரி, இது எதுக்காக பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு போக வரலாம். இந்த மாதிரி இந்த பசங்க வெட்டி பேச்சுன்னு பேர் வச்சுக்கா இப்படி வெட்டியா பேசிருக்காங்களே அப்படின்னு நினைப்பீங்க. தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சதா, 2021 தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகளை கொடுத்துருக்குது. அவங்க யார் யார் அப்படிங்கிற பெயரையும் அவங்கள பத்தின சில விவரங்களையும் நம்ம மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறோம். அதுல ஜியு போப்பு விருது ஏஎஸ் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. மறைமலையடிகள் விருது சுகிசிவம் அவருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து உமருப்புருவர் விருது உமர் புலவர் விருது நா மம்மது. அடுத்து சிங்கார வேலர் விருது மதுக்கூர் ராமலிங்கம். அயோத்திதாச பண்டிதர் விருது ஞான அலாய் சி எஸ். சொல்லின் செல்வர் விருது சூர்யா சேவியர். சொல்லின் செல்வர் அப்பா. பாரதிதாசன் விருது புலவர் செந்தலை கௌதமன். உனக்கு தெரியும் எங்கே கொள்ளை அடிக்கலாம், எங்கே சுரங்கம் இருக்கிறது என்று கண்டுபிடிப்பதில் கருணாநிதியை வெல்ல பிறந்தவன் உலகத்தில் எவனும் இல்லை. அதனாலதான் சர்க்காரியா சொன்னா விஞ்ஞான பூர்வமா திருடுவான்னு. பசிச்சவன் நிலக்கடலை செடியை வேறோட பிடுங்கிடுவான். இவன் அப்படி இல்ல, செடி அப்படியே நிக்கும், கடலை பிடுங்கிருவான். கடலை சாப்பிடுறவன் கடலையை திருடிட்டு பசியில இருக்கிறவன் கடலை வேற பிடிங்கிட்டு போயிருவான். இவன் வேறு மட்டும் இருக்கும் கடலை திருடிட்டு போயிருவான். அதான் அவருக்கு எப்படி விருது கொடுக்க முடியும்? என்ன சொல்றேன், நாஞ்சிலண்ணனுக்கு விருது கொடுத்ததாகவும் அது நிறைய பேர் கொண்டாடப்பட்டதாகவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன விருது அண்ணா விருது நாஞ்சில் சம்பத்துக்கு அண்ணா விருது
2021 ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகள் அறிவிப்பு. பேரறிஞர் அண்ணா விருது நாஞ்சில் சம்பத்திற்கு வழங்கப்படும் என அறிவிப்பு. ஆனா இவர் நல்ல பேச்சாளர், பேச்சாளருக்காகவே இவர் கொடுக்கலாம். சிறந்த பேச்சாளர் ஒண்ணு கொடுக்கலாம், அது என்ன அண்ணா விருது. ஆமா, அண்ணா நல்ல பேச்சாளர்லாம். அப்படி அப்ப நல்லா பேச செஞ்சாரு. ஆமா, அவர் அப்பவே அப்படிதான் அவர் பேச செஞ்சாரு. ஆமா, பேசுறது கட்சி வளர்த்தாரு. அது சரி, பேச வளர்க்க முடியும். ஆனா இவர் நாஞ்சில் நல்லா பேசிருக்காருல, விஞ்ஞான திடன்காரு, நிறைய விஷயங்கள் பேசுறாரு, நிறைய இருக்கு. ஆமா, நம்ம டக்குன்னு கண்டென்ட் இருந்தா டக்கு டக்குன்னு சொல்லுங்க. நீங்க ஏதாவது அவர் வந்து ஆசிரியர் விருதை கொடுத்துருவாங்க. இப்ப பெரியார் என்ன பண்ணுவாங்க, வைகோ பெரியாரு, அவரு யாரு, தனியா கட்சி சம்பவத்துல அவரு எப்படி ரியாக்ட் பண்ணாரு. அதுக்கும் தனியா கட்சி ஒண்ணு வச்சிருக்காரு, எனக்கு சின்னமும் வச்சிருக்காரு. இப்ப பெரியார் ஆமா, பம்பரம் 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 ஓட்டு போட ஆள் இருக்கமல்ல, ஓட்டு போறது சின்ன இருக்கு. ஓட்டு அவர் தெரிஞ்சதுல அவங்க போட்டி போடல இல்ல, ஐயோ தவறே கிடையாது. இருந்தாலும் சின்ன ஒண்ணு வச்சிருக்காரா இல்லையா, கேரளா நின்று பிடிக்கிறோம். அது கூட இல்லாம சத்துமா நினைச்சிருக்காப்லயே. அவரே பாவம் எதுக்கு கட்சி தொடங்கணும், இருந்த ரெண்டு எம்எல்ஏ அதுல ஒருத்தர் தனியா போய் இறந்தவர் தனியா கட்சி தொடங்கிட்டாப்ல. எதுக்கு கட்சி நினைவு படத்துல எதுக்கு சொல்றேன்னா, நம்ம அண்ணன் இருக்காரு தெரியுமா, வைகோ நீங்க தனியா கட்சி வச்சிருக்காருங்களா, அவர் இயக்கம் வச்சிருச்சா, இந்த சின்னமும் வச்சிருக்காப்ல. இப்ப நாஞ்சினனுக்கு தனியா கட்சியும் கிடையாது, இயக்கமும் கிடையாது. இயக்கம் கண்டிப்பா ரெண்டு கணக்கு தெரிஞ்சு கண்டிருக்காரா, இயக்கத்தை கண்டிருக்காரு. போகாத இயக்கம் கிடையாது, ஏறாத மேடை இல்ல, போகாத சேராத கட்சியும் இல்ல. அப்படிப்பட்ட அண்ணனுக்கு அண்ணா விருது கொடுத்துருக்காங்க. ஆனா இது வந்து வன்மையாக கண்டிக்க கூடிய விஷயம். இப்ப வெட்டி பேசுறப்போ அவருக்கு வந்து வாழும் பெரியாருங்கிற நிலை விருதை நாங்க மாத்திரம், வாழும் பெரியாருங்கிற விருது நம்ம ஐயா ஆஞ்சல் சம்பத் அவர்கள் தான். ஏன்னா வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் டெக்னாலஜி முத்தினால முத்தி போய் நம்மளை கிட்டல் பண்ணாலும் துப்புனா தொடச்சுக்கவேணும், ஓப்பனா சொன்னா அரசியல்வாதி அவர்தான். துப்புனா தொடச்சுக்கணும் அவரை விட்டுறதா அப்படி உண்மையா சொல்லியிருக்காரு. மத்தபடி யாரும் பெரியார் இயக்கத்துக்காரங்க வந்து சொல்ல மாட்டாங்க, துப்புனா தொடச்சுக்கவே சொல்ல மாட்டாங்க. அந்த விஷயத்துக்காண்டி அண்ணனுக்கு வந்து வாழும் பெரியார் விருது கொடுக்கும். ஏன்னா பெரியார் தான் சொன்னாரு, நீ ஒரு திருப்பி அடிச்சு என்ன பிரயோஜனம், இன்னொரு திருப்பி ஐடி எனக்கு ஆகும்லா, தேவைப்படும் கேட்டர்லாம். அப்படியே அவர் வாழும் பெரியாருங்க, கட்டாயமா பொருந்திருக்கும். சரி, எனக்கு இன்னொரு டவுட்டுங்க, நீங்க என்னங்க நீங்க இவங்க நீங்க சொல்லக்கூடிய சிஸ்டத்துல முழுக்கவே இந்த ஒவ்வொருத்தவங்க ஒரு பொறுப்பு கொடுத்தா மறைமுறை எல்லாருக்கும் விருது கொடுத்தாங்க. நம்ம அவரு திருநெல்வேலி கேரளத்துல அழுதர்ல போயிட்டு உங்களுக்கு என் கண் பார்வையில வைத்துக் கொள்ளுங்க, வாரியம் கொடுங்க. இந்த அப்படி உனக்கு விருதுவா, இளங்கோடிகள் விருது வச்சுக்கப்போ, இளம்பாறை விருது வச்சுக்கப்போ. அவர் யாரும் நிலைக்கணும்னு அதான் சொல்றேன் ஐயா, நீங்க நீ கண் பார்வையிலே வச்சுக்கோங்க. நான் இருந்தால் இருந்தால் திரும்ப மடியில் இறப்பேன். பொய் எனக்கு வந்து அந்த மாதிரியே நீ ஆன் இந்த மாதிரி பேசுனதுனாலே ஆன்மீக நிகழ்ச்சிகளை கூப்பிடக்கூடாதுன்னு வேற நிறைய பேர் போர்க்கொடி கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கு, நல்ல நல்ல மனிதர், உண்மையை பேசுற உண்மையை பேசக்கூடிய ஒருத்தர். அதாவது சொன்ன மணிக்கு ஒரு சார்ந்து பேசக்கூடியவர் கிடையாது, எது உண்மையோ அதை பேசக்கூடிய. அவருக்கு வந்து விருதை கொடுத்துருக்கிறது மிக மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தான் தமிழக அரசுடைய இந்த ஸ்டாண்ட் வித் தமிழ்நாடு கவர்மெண்ட். அது பக்கத்து சூரிய சேவியரா கரெக்டா இருக்குன்னு தெரியாது. என்ன விருது இருக்கு,
சொல்லின்னு சொல்லுவார் நினைக்கிறேன். அவரே இருமிட்டு இருமல் தேவர் கொடுத்துருக்கலாம் அவருக்கு அவருக்கு விருது சொல்றேன். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத ஆணைகள் தான் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தோணுது. ஆனா ஆனா ஒண்ணுங்க, இப்ப நம்ம உட்கார்ந்து அடுத்த வருஷம் நமக்கு விருது கிடைக்க போகுது. நம்ம வெட்டி பேச்சு சார்பா விருது நிகழ்ச்சி நடத்த போறோம். நம்ம இதே கடகாட்சியில நம்ம வாங்குறோம். நம்ம என்ன ஈஸியான வழி இருக்கு. என்ன வழி? ராஜீவ்காந்தி நான் பாக்குறோம், பேண்டி கண்டக்டர் வாங்குறோம், கூட சேர்ந்து விருது சேர்த்து வாங்குறோம். அடுத்த வருஷத்தை நீங்க நானே அப்புறம் அவன் பேர் நம்ம டென்ட் கொட்டா வரிசையில நிக்கிறோம். ஐயா எஜமா 200 ரூபாய் கொடுத்து அப்படி அந்த 200 ரூபாய் சேர்த்து 200 ரூபாய் வெட்டி பேச்சு இது கூட மனசு வர மாட்டேங்குது. நினைக்கிறேன்னா எதை வேண்டாலும் பேசுங்க, திமுக இணைஞ்சுதான் கடைசியில விருது கொடுக்கணும் அப்படிங்கறத நாஞ்சில் சம்பத் அவருடைய பாணியில தெரிஞ்சுக்குது. இன்னும் சொல்ல போனா சீமான எல்லாரும் திட்டுறாங்கல்ல, இவர் திடீர்னு திமுக செஞ்சுட்டாரு வைங்களேன், இவருக்கு இவருக்கு ஏதாவது பெரிய விருது கொடுத்துருவாங்க. தமிழ் புலவர்னு சொல்லுவாங்க. என்ன சொன்ன மணிக்க திட்டும் போது கூட தமிழே பேசுறது திட்டு போடுறது. உன் குழாய் வாசகர்களே, நம்ம அண்ணன் ஒரு நாள் வெட்டி பேச்சு நம்ம சேனல்ல கேட்டு பார்க்கணும். கேட்டுருவோம். கோவப்படுத்த விருப்பத்தில சீமரண்ண விருப்பத்தி இப்ப பதில் சொல்லுங்க. தமிழ் தமிழ் எப்படி தமிழ் வருதான் பாக்கல இருந்து அவ்வளவு மறைக்கிறாரா போய் சொல்றாரா தெரியல. இல்ல எதுக்குன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த விருது வந்து முழுக்க முழுக்கவே திமுக என்னவெல்லாம் பேசிக்கலாம் வச்சுக்கலாம் கடை திமுக இணைஞ்சிருச்சு அப்படின்னா உடனே அவங்களுக்கு ஒரு அதுதான் விரும்புறாங்க. எந்த கட்சியோட தொடங்கு கடைசி எங்கிட்ட கூட்டணி எங்கிட்ட கூட்டணி வைக்காத எல்லாரும் பிஜேபி பிஜேபி டீம் எங்கிட்ட பிஜேபி கூட கூட்டணி வைப்பாங்க. அப்பவும் நீ பிஜேபி டீம் அடுத்து 24 தேதி கூட்டணி வச்சிருவாங்க. அப்பவும் கூட்டணி வச்ச பிறகு ஸ்ரீமந்த பிஜேபி நீ கூட்டணி வச்சு அதுக்கு விட்டு போட சந்தோஷம் குளிக்கு மாட்டிக்கு இருக்காமலாம் வந்துருவான். அவன் வந்து அப்போ வந்து புழுவான் கொள்கை ரீதியாக விட்டுருவான். எதை வேணாலும் ஜெயிக்க திமுக அடைஞ்சிட்டா அவங்களை போட்டுருவோங்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சியை துவங்கிய சீபா ஆதித்தனார் அவர் தான் சொல்றாங்க உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. அப்ப இயக்கம் அப்ப அவர் எங்க இருக்காரு கடைசியில திமுக இனவாதி அது வண்ணியனை கட்டி ரெண்டு மூணு பயணம் சொல்லுவாப்புல வண்ணியனுக்கு வேற எனக்கு பரிதாபமா இருக்கு. எதுக்கு அவ்வளவு பெரிய கட்சியோட அவ்வளவு பெரிய தலைவர் துணை முதல்வர் ஒரு சேனல் ஒண்ணு ஆரம்பிச்சாரு. பிடிச்சா சப்ஸ்கிரைப் போட்டுடுங்க. நம்ம வேணா அவருடைய கம்யூனிட்டி போட்டு அண்டர் பேட்டி கூட சப்ஸ்கிரைப் அவருக்கு சப்போர்ட் என்னாச்சுன்னா கேளுங்க 100 சப்ஸ்கிரைப் வர மாட்டேங்குது அவருக்கு. என்ன கொடுமையே கொடுமை. நம்ம கூட அவர் தாண்டி போயிட்டோம் போட்டு விடுவோம் பார்த்து செஞ்சு விடுவோம். நம்மளுக்கு பேட்டி கொடுக்கணும்ல அவரு கேப்போம் அண்ணன் கேப்போம் நம்ம அண்ணன் தானே கேப்போனே ரைட் செல்லம்மா தட்டா கேப்போம் செல்லம்மா தட்டா நம்பர் தான் கிடைச்சிருக்கு நமக்கு போட்டு விடுவோம். இந்த விருது எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நீங்க சொல்லுங்க. முதல்ல நாங்க ரெண்டு விருது கொடுத்துருக்கோம் ஐயா, அதுக்கப்புறம் அதான் மத்தபடி எல்லாமே மறைமுக திமுக கொள்கை பரப்பு செயலாளர்கள் தான் இருக்காங்க, அவங்க தான் கொடுத்துருக்காங்க. சோ இதெல்லாம் ஆளுங்கட்சிக்காரங்க பார்த்து கொடுக்கறது தான் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அப்பப்போ கேப்ல ஒரு நல்லவங்களை கொடுத்தா அதை நம்ம பாராட்டணும். இனி ஒரு நல்ல செய்தி அரசாங்கம் தமிழக அரசு செஞ்சிருக்கு, அடுத்த பதிவுல பார்க்கலாம். நன்றி.